ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் என்ன விசேஷம்னா, நவராத்திரியை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். நவராத்திரி, நவம் என்றால் 9 என்று அர்த்தம். ராத்திரி என்றால் இரவுகள். 9 இரவுகள் என்றது நவராத்திரி என்று சொல்கிறதனுடைய அர்த்தம். அம்பாள் 9 இரவுகள் அசுரர்களுடன் யுத்தம் செய்து விஜயதசமி என்று சொல்லக்கூடிய 10வது நாள் அம்பாள் வெற்றி அடைந்தால், அந்த யுத்தம் செய்த 9 நாட்களையும் நாங்கள் விரதமாக அனுஷ்டிக்கின்றோம். அம்பாளுக்குன்னு நிறைய விரதம் இருக்குது. அந்த விரதங்களில் பிரதானமான விரதம் நவராத்திரி விரதம். சக்தி விரதங்களில் முக்கியமான பிரதானமான விரதம் நவராத்திரி விரதம். நவராத்திரியில் 9 நாளும் அம்பாளை 9 வகையாக அலங்காரம் செய்து, 9 வகையான நைவேதனங்கள் செய்து, 9 வகையான ராகங்கள் பாடி, 9 வகையாக வழிபட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லுது. அதில் இன்றைய தினம் 1வது நாளாகிய இன்றைய தினம் அம்பாளினுடைய வடிவம் மகேஸ்வரி. மகேஸ்வரி நவராத்திரியில் 3 நாளும் துர்க்கை அம்பாளுக்கு, அடுத்த 3 நாளும் லட்சுமிக்கு, அடுத்த 3 நாளும் சரஸ்வதிக்கு. இதில் 1வது மகேஸ்வரி என்கின்ற வடிவத்தில் அம்பாளை பூஜை செய்ய வேண்டும். மகேஸ்வரி என்கின்ற வடிவத்தில் பூஜை செய்ய வேண்டும். இன்றைக்கு பாட வேண்டிய ராகம் வந்து தோடி ராகம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை இன்றைய தினம் பாட வேண்டும். ஒன்று நீங்கள் படிக்கலாம், அல்லது சங்கீதம் தெரிந்தவர்களை கொண்டு தோடி ராகத்தை பாடச் சொல்லலாம். இன்றைய தினம் அம்பாளுக்கு நைவேதனமாக வெண் பொங்கல் நைவேதனம் வைக்க வேண்டும். வெண் பொங்கலை நைவேதனமாக வைக்க வேண்டும். இன்றைய தினம் பல வகைகளில் 9 நாளும் 9 வகையான பல வகைகள் இருக்குது. அதில் இன்றைய தினம் வாழைப்பழம், வாழைப்பழத்தை நைவேதனமாக வச்சு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தானமாக அந்த வாழைப்பழத்தை கொடுக்க வேண்டும். 9 தினங்களும் 9 வகையான பழங்களை தானம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் அம்பாளை அலங்கரிக்க வேண்டிய அல்லது அர்ச்சனை செய்ய வேண்டிய புஷ்பம் வந்து மல்லிகை பூ. இன்றைக்கு மகேஸ்வரி வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு, துர்க்கை அம்பாளுக்கு மல்லிகை பூவினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மல்லிகைப்பூ தான் ரொம்ப விசேஷம். அர்ச்சனை செய்வது வில்வம் இலை. மல்லிகை பூவினால் மாலை கட்டி அம்பாளுக்கு போட்டு வில்வம் இலைகளினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன பழங்கள் நைவேதனம், என்னென்ன பூக்கள், என்னென்ன அர்ச்சனை என்பதை பற்றி சொல்கின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.